விண்ணேஸ்லாம் சொல்லும் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், ஆசிரியர் தேர்வு தெரிவு பேப்பர் டூக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து தமிழ் வந்து இலவசமாக தேர்வு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புன்னு ஒவ்வொரு வகுப்பிலும் 100 வினாக்கள் சொல்லி 3 வகுப்புகளுக்கு 300 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் சார்ந்த இலவச மாத தேர்வு கேள்வி நம்ம கொடுத்துருப்போம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம், அந்த சேனல் அந்த வீடியோக்கெலாம் பார்த்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த PDF லிங்க் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 9th வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரியல அல்லது டவுட்டடாக இருந்துச்சுன்னா அது மட்டும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஆன்சர் செக் பண்ணினா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா 100 கொஸ்டின் வந்து 9th ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நேற்று வந்து நான் வீடியோ போடல, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 6, 7, 8 வந்து நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துருப்போம். ஸோ ஒரு நாள் பிரேக் ஆச்சு. ஸோ நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து சார் 9th கண்டினியூ பண்ணுங்கள் சார், 9th 10th கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ உங்களுடைய ரெக்வஸ்ட் ஏற்று தான் நம்ம வந்து 9th 10th வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 9th இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம், அடுத்த வீடியோ வந்து 10th வந்து நான் கொடுத்துருவோம் ரைட்டா. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புலையும் 100னா 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு 500 கேள்விகள் இலக்கணம் சார்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், கண்டிப்பாக தேர்வுலையும் நிறைய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முழுமையாக கவர் பண்ணலாம் அப்படின்னாலும் ஸோ நிச்சயமாக ஒரு 500 கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் வந்து நிறையவே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன், அப்படியே செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையை பார்க்குறீங்க, இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. முதல் கேள்வி பாருங்கள், வடமொழியின் மகள் அன்று என்று கூறிய தமிழ் பற்றாளர் யார் அப்படின்றாங்க. அதாவது தமிழ்மொழி என்பது வடமொழிக்கு மகள் கிடையாது, ரைட்டா, தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ்மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள்லாம் வந்து பிரிந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வடமொழியிலிருந்து நம்ம தமிழ் வரலை இந்த மாதிரி வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவெல் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா திராவிட மொழியிலும் ஒப்பிலக்கண நூலில் அவர் தான் வந்து எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால தான் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வந்து பொருந்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து அப்படின்றது வந்து பொருந்தலை. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அல்லது மொழிகளின் அருங்காட்சியகம் அல்லது காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சொன்னது யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னா அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் சா அகத்தியலிங்கம் தான் சொல்லியிருக்காரு. மண்டு புனல் பறந்த வயல் வளர்முதலின் சுருள் விரிய என்ற பெரிய புராண பாடலில் வளர்முதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்றாங்க. இந்த வளர் முதல்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன பொருள், இந்த பாடல் வரியில் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர் அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து வந்து பொருத்துக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யாக்கை புன்புலம் வாவி சூடுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 3421 வருது. 3421 அதாவது யாக்கைன்னா உடம்பு, யாக்கைன்னா நம்ம உடம்பை தான் குறிக்கும். அடுத்து வந்து இந்த புன்புலம் அப்படின்னு போட்டிருக்காங்களே அது புள்ளிய நிலம் அப்படின்ற அர்த்தம். ஸோ அடுத்து வந்து வாவின்னு இருக்குது, வாவின்னா பொய்கை. அடுத்து சூடுன்னு இருக்குது, சூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் அரிக்கட்டு அப்படின்னு இருக்குல்லையா அதுக்கு வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். நீர் வறுத்து மடையின்றி மழை நீரிய கண்டுள்ள குளிக்கும் நீர்நிலையின் பெயர் என்ன அப்படின்றாங்க. ஸோ 6வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர் குளம் அப்படின்றதாம் இதுக்கு வந்து விடை. ஒன்றறிவதுவே ஊற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ இந்த வரிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிது அப்படின்னா 7 வந்து தொடு உணர்வை வந்து குறிக்கலாம். தொடு உணர்வு இந்தியாவில் முதல் கல்லாயுதத்தை கண்டறிந்த தொழில் அறிஞர் யார் அப்படின்றாங்க. ஸோ 8வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ராபர்ட் அந்த புருஷ் புட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவர் தான் இந்தியாவில் முதல் கல்லாயுதம் பல்லாவரத்தில் கண்டறிவதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகள் எங்கு கண்டறியப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 9th வந்து பாருங்க, 9th வந்து கோவை. கோவை என்பது இது கொஞ்சம் சரி. வல்லினம் மிக இடங்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லணும். ஸோ எதுலாம் சரின்னு தெரிஞ்சால் தான் நம்ம எது தவறானது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ 10வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உவமை தொகை. உவமை தொகை அப்படின்றதா இதுக்கு வந்து விடை. தொல்காப்பியத்தின் அதிகாரங்களுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. அப்போ தொல்காப்பியத்தில் என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எது தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 11 பாருங்கள், அணி என்பது தவறு. ஏன்னா எழுத்து பொருள் சொல்லலாம் வந்து இருக்குது, அணின்றது கிடையாது ரைட்டா. விளைவது விளை விளை பிளஸ் இவ் பிளஸ் ஆ பிளஸ் து என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணத்தில் இந்த ஆன்னு போட்டிருக்காங்க இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12வது வந்து பாருங்கள், இது வந்து சாரியை. பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க. 13 வந்து பாருங்கள், 2. நாகாசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படும் அப்படின்றாங்க. ஸோ 14வது வந்து பாருங்கள், ஆச்சமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் ஆப்ஷன் சரி.
பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க, 15 பாருங்க, 2 வகைப்படும். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க, ஸோ 14 கேள்விக்கு வந்து 3 வகைப்படும். நாட்டு விடுதலையை விட டேஸ் தான் முதன்மையானது என பெரியார் எதை கருதினார் அப்படின்றாங்க. ஸோ நாடு விடுதலை ஆகிறத விட எது வந்து ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றத வந்து சொன்னார். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. பொறுத்துக்க பாருங்க. ஸோ 18 கேள்வி 3 1 5 4 2 வருது. அப்படின்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 சீர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து வந்து குரலடி, 2 சீர்ன்றது குரலடி அப்படின்னு வருது. 3 சீர்ன்றது சிந்தடின்னு வருது. ஸோ அடுத்து 5 வந்திருக்கு. 4 சீர் வந்து அளவடி, 4 சீர் வந்து அளவடின்னு வருது. 5 சீர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெடிலடி அப்படியே வந்துடுது. 6 சீர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா களி நெடிலடி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 3 1 5 4 2 முதல் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தடுப்பது எது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 19 வந்து பாருங்கள். இது வந்து நம்ம தொடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதுன ஞானத்தின் மானப்பெரியது இக்குறில் ஆற்று சீரின் வாய்ப்பாடு யாது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து 20 வந்து பாருங்கள், பிறப்பு அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. யாமரம் என்பது எந்த நிலையத்தில் வளரும் அப்படின்றாங்க. இந்த யாமரம் அப்படின்றது பாலை நிலையத்தில் வளரக்கூடிய ஒன்று. அழகை குறிக்கும் சொல் கேட்கலப்பா, குறிக்காத சொல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 22 வந்து பாருங்கள், இந்த மல்லல் அப்படின்றது குறிக்கலையா. கலை இய என்பதன் இலக்கண குறிப்பு, இந்த இய வந்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 23 வந்து பாருங்கள், சொல்லிசை அளவடை. சொல்லி ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க ஏதோ டைப்பிங்கில் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. சொல்லிசை அளபடை அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி, ரைட்டா. ஸோ ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டில் ஏதாவது சூஸ் பண்ணுங்கள். ஸோ கலை இய அப்படின்றது சொல்லிசை அளபடை. நான் வேணால் இது ஆப்ஷன் மாற்றி கொடுத்துட்றேன் உங்களுக்கு, ஓகேவா. 23, தமிழ் மொழியானது செவிகளுக்கு விருந்தளிக்கும் வண்ணம் எத்தனை சுவைகளை பெற்றுள்ளது அப்படின்றாங்க. 24 வந்து பாருங்கள், 9. ஒரு தொடரில் டேஸ் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை அப்படின்றாங்க. எது வந்து கட்டாயம் இல்லைன்னா செய்யப்படும் பொருள் அப்படின்னு இருக்கிறது கட்டாயம் இல்லை. பகுபத உறுப்பு இலக்கணம் வளர்ப்பாய், இது எப்படி வந்து பகுபத உறுப்பு இலக்கணம் கொடுப்பாங்க அப்படின்னு வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆயின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். நண்பா கேள் என்பது எவ்வகை தொடர், நண்பா கேள் அப்படின்றது எவ்வகை தொடர்ன்றாங்க. ஸோ இது வந்து விழித்தொடர். திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்ன்றாங்க. 28 வந்து குமரில்லப்பட்டர் தான் வந்து திராவிடம் சொல்ல ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. டேஸ் மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கண்மை என்று அழைப்பார் அப்படின்றாங்க. ஏரி வந்து கண்மைன்னு சொல்கிறவங்க யாருன்னா பாண்டி நாட்டு பகுதியில் வந்து சொல்லுவாங்க. ஸோ பாண்டிய நாடு. தெய்வ சிலைகளை குளிர்விக்க வைப்பது எவ்வாறு கூறுவார் அப்படின்னா 30 வந்து பாருங்கள், திருமஞ்சனம் ஆடல் அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் எது அது எதற்காக உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களை நீங்கள் சர்தார் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து தண்ணீர் தான், தண்ணீர்னால தான் ஒரு போர் வருன்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் சர்தார் படமே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த உலகப்போர் வந்தால் தண்ணிக்காக தான் வந்துடும். ஸோ 31 அப்படின்றது தண்ணீர் ரைட்டா, சர்தார் படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எழுதுகட்டி எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த நூல் பதிவு செய்கிறது அப்படின்றாங்க. 32 வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுடையம்மாள் பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உலகின் மிகப்பெரிய கல்மர படிமம் இங்கே கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. 33 வந்து பாருங்கள், அரியலூர் பெரம்பலூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இதுக்கு வந்து தலை அப்படின்றதான் ஆன்சர் ரைட்டா. அந்த லா மட்டும் பார்த்துக்கோங்க, தலை அப்படின்றது வரும். தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் கொண்டது அப்படின்றாங்க. 3 9 27 இல்லையா. ஸோ 9 9 வரும், 3 இருக்கும். ஸோ 3 9 27 வரும். ஸோ 27 அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. 36 பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஆசிரியர் இருக்கிறதுனால இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சாவித்திரி பாய் பூலி அப்படின்றவங்க தான் இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர்னு சொல்கிறாங்க. 1900 எந்த பாவால் இயற்றப்பட்டதுன்றாங்க. 37 பாருங்கள். ஸோ வெண்பா. புறத்திணைகளை 12 வகைப்படுத்திய நூல் எதுன்றாங்க. 38 வந்து பாருங்கள், புறப்பொருள் வெண்பாமாலை. சொல்லும் பொருளும் அழகுபட எடுத்துரைப்பது எந்த இலக்கண இயல்புன்னு கேட்குறாங்க. 39 பாருங்கள். ஸோ அழகுன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக அது அணியை தான் குறிக்கும். ஸோ அணி என்பது சரி. பகுபத உறுப்பு இலக்கணம் உணர்ந்த எப்படி பிரிப்பாங்கன்னு பாருங்கள். 40 வந்து உணர் இத்து இந்து இத்து ப்ளஸ் ஆ. ஸோ இதுதான் வரும். ஸோ இதுதான் வந்து
உணர்ந்துக்கு பகுபத ஒரு பிரக்கணம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்ன்றாங்க, 41 வந்து மூன்று வகைப்படும். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே விதை, இடம்பெற்ற ஒரே விதியா, இடம்பெறாத ஒரே விதியா, இடம்பெறும் அதாவது திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை, ரைட்டா? ஸோ அப்படி தான் சொல்லணும். இதை 42 வந்து பாருங்கள். ஸோ என்ன விதைனா குன்றி மணி அப்படின்றது இடம் பெற்றிருக்கு. மனிதனின் 6வது அறிவு எதனால் அறியப்படுவது என்பார் அப்படின்றாங்க. ஸோ வந்து 43 வந்து பார்த்திங்கன்னா மனம். மால் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மால் அப்படின்னு 42 பாருங்கள். பல்லங்காடியகம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. மனநூல் என்று போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்றாங்க, 45 பாருங்கள். ஸோ 45 வந்து சீவக சிந்தாமணி. என்ன சார் இலக்கணம் மட்டும் தான் கேட்பாங்களான்னு சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா இதெல்லாம் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சில கேள்விகள் வந்து நிச்சயமாக புகழ்பெற்ற நூல்களோ ஏதாவது ஆசிரியர்களோ இந்த மாதிரி சம்திங் சிறப்பு பெயர்களோ அது மாதிரி ஏதாவது வந்து 30 கேள்விகளை ஒரு 25 கேள்விகள் வந்து மொழி சார்ந்து இலக்கணம் சார்ந்தோம் 5 கேள்விகள் வந்து ஏதாவது மிங்கிள் பண்ணி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து சில முக்கியமான கேள்விகளும் 1-2 இது மாதிரி மிங்கிள் பண்ணி படிக்கிறது தான் சரியாக இருக்கும், ரைட்டா? இலக்கண குறிப்பு தருக, வாயிலும் சன்னலும் அப்படின்றாங்க. ஸோ 46 வந்து பாருங்கள். எண்ணுமை தமிழ் சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்க ஆற்றல் பெற்ற மொழி என கூறியது யார் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சொன்னது யாருன்னா நம்ம கால்டுவெல் தான். ஸோ கால்டுவெல் தான் சொல்லியிருக்காரு. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்றாங்க. முதல்ல மிசை அப்படின்னா என்னென்னா அது வந்து மேலே அப்படின்னு அர்த்தம். ஸோ மிசைனா மேலே, ஆனால் எதிர்ச்சொல் கேட்டதுனால கண்டிப்பாக வந்து இதுக்கு கீழே அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு தேர்வில் கேட்டிருந்தாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ 49 மனக்குடவர் அப்படின்றத சொல்கிறாங்க. இவர் தான் முதல் முதல் உரை எழுதினாரா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம். திருக்குறளில் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க, அந்த உரையிலே சிறந்த உரை யார் எழுதுந்து அப்படின்றதுக்கு விடை தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படி ஒரு கேள்வியும் கேட்பாங்க, சில காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ எழுதியிருப்பாங்க, அதில் வந்து சிறந்த உரை எது அப்படின்றதும் கேட்பாங்க, ரைட்டா? இது வந்து முதல் உரை, முதலில் உரை எழுதியவர். நான் கேட்குறது என்னென்னா சிறந்த உரை, ரைட்டா? சொற்பொருள் தருக, உற்றறிதல் 50 வந்து பாருங்கள். ஸோ 50 வந்து தொடுதல் உணர்வு உற்றறிதல் அப்படின்னா மங்கையரால் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமாமா என்று சொன்னது யார் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சொன்னது யாருன்னா நம்ம கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ கவிமணி என்பது சரி. கொற்கை துறைமுகம் எந்த ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ 52 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தாமிரபரணி. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க. ஸோ உலகத்துக்கு அச்சாணினா உழவர், விவசாயி தான். யவனப்பிரியா என்பது எதனை குறிக்கும் அப்படின்றாங்க. ஸோ வந்து 54 வந்து பார்த்திங்கன்னா மிளகை குறிக்கும், மிளகு. சிந்து வகையினை அதிகமாக கையாண்டவர் யார் அப்படின்றாங்க. ஸோ சிந்துக்கு தந்தை என்று கூட நம்ம சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்போலாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. சிந்துக்கு தந்தை சொன்னாலும் சிந்து அதிகமாக யூஸ் பண்ணது யாருன்னா ஸோ அவர் வந்து நம்ம பாரதியார் தான் வரும். ஸோ பாரதியார். ஓரெழுத்து இரண்டு எழுத்தோ நிற்பது எது, ஓரெழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது எதுன்றாங்க. 56 பாருங்க, அசைன் வரும். யசோதா காவியம் எந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது அப்படின்றாங்க. இது வந்து எந்த நாட்டோட மன்னனை பற்றிய வரலாறு அப்படின்னா 57. ஸோ இது வந்து அவந்தி நாடு அப்படின்னு வரும், அவந்தி நாடு. இலக்கண குறிப்பு தருக, உருண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 58 வந்து பாருங்கள். ஒன்றன்பால் வினைமுற்று. செம்மொழி மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றதுன்றாங்க. கண்டிப்பாக கோவையில் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஆண்டுனா 2010 கோவையில் வந்து நடந்திருக்கு. 8வது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்றாங்க. 60வது வந்து பாருங்கள், தஞ்சாவூர் நடந்திருக்கு. தஞ்சாவூர் என்பது இதுக்கு வந்து சரி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியது யார் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நான் சொன்னேன், கால்டுவெல் தான், ரைட்டா? ஸோ ராபர்ட் கால்டுவெல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். நீரின்றி அமையாத உலகு என்று கூறியது யார் அப்படின்றாங்க. இது சொன்னது திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. நாடாளும் மன்னனை வாழ்த்திய பின்பு இசைவாளர்கள் யாரை வாழ்த்துவர் அப்படின்றாங்க. மன்னனை வாழ்த்தினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக விவசாயியை தான் வாழ்த்துவாங்க. உழவர் உணவளிக்கும், உழவர் வந்து போற்றி பாடுவாங்க. குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்னா 64 வந்து பாருங்கள், 6 வகைப்படும். எந்த இடத்தில் சமணர்களின் படுக்கையை கொண்ட பாறை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 65 வந்து மதுரை. இலக்கண குறிப்பு தருக, இடிக்குறள் அப்படின்றாங்க. 66 வந்து பாருங்கள், இது வந்து உவமை தொகை.
திணையின் உட்கூறு என்ன அப்படின்றாங்க. திணையின் உட்கூறு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 67க்கு வந்து துறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துறை யசோதா காவியம் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 68 வந்து பாருங்க, ஐஞ்சிறுங்காப்பியம் ஸோ ஐஞ்சிறுங்காப்பியில் தான் இந்த யசோதா காவியம் இருக்கு. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளை சேர்க்கை எது, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையை நம்ம சேர்த்தா என்ன வரும்னா 69க்கு அது வந்து சீர் அப்படின்னு வரணும். நேரசைக்கு பொருத்தமற்றது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 70க்கு வந்து பாருங்கள், இரு குறில் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நேரரசைக்கு பொருத்தம் அல்லாதது. சொற்பொருள் தருக பொழிக்கும் அப்படின்னா அது வந்து உரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, உரிக்கும் ரைட்டா. மலையாள மொழியின் பழமையான இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 72க்கு வந்து பாருங்கள், மலையாள மொழியின் பழமையான இலக்கியம்னா ராமசரிதம். தற்போது திராவிட மொழிகள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 73க்கு வந்து பாருங்கள், 28 பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. அப்போ முதல்ல நாலுமே படித்து பார்ப்போம். அவலம், நகை, அழகு, கோபம்ன்றாங்க. இதில் வந்து எது பொருந்தலைன்னா அழகுன்றது பொருந்தலை அப்படின்றத சொல்கிறாங்க. குளிர்ந்த மலரை உடைய மரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 75க்கு வந்து பாருங்கள், இந்த குறா மரம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து குளிர்ந்த மலரை உடைய மரம். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன அப்படின்றாங்க. 76க்கு வந்து ஏறத்தாழ 40க்கு தான் சொல்கிறாங்க. சரியானதை தேர்வு செய்ய அப்படின்றாங்க. இந்த திராவிடம் என்ற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னா தமிழா. ஸோ இந்த தான் வரும்னு நினைக்கிறேன், இது பார்க்கலாம். தமிழ் வரும், ஸோ அடுத்து தமிழாக வரும், அதுக்கப்புறம் இந்த தமிழா, அப்புறம் டிரமிழா அப்படின்னு வருது. அப்படின்னா இது வராது. ஸோ இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதான் வரும். தமிழா அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரமிழா, அப்புறம் ட்ரமிழா, திராவிடா, அப்புறம் தான் திராவிடன்னு வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். இந்த திராவிடம் அல்லது திராவிடன்ற சொல் எப்படி வந்துச்சு, எதுலேருந்து வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு இது தான் வந்து சரியாக வந்து அந்த இது ரைட்டாக. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும், நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தமாலம் சொற்பொருள் தருக 78க்கு வந்து பாருங்கள், பச்சிலை மரங்கள். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் எது அப்படின்றாங்க. ஸோ குன்றின் மணி ஒரே விதைன்னு நீங்கள் பார்த்தீங்க, இப்போ ஒரே ஒரு பழம் வந்து கேட்குறாங்க. 79க்கு வந்து நெருஞ்சி பழம் அதற்கு என்பதை பிரித்தெழுதுக. எப்படி பிரிப்பீங்க? ஸோ அது ப்ளஸ் அன் ப்ளஸ் கூ. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுன்றாங்க. 81 வந்து மணிமேகலை. எந்த இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருளில் வரும் அப்படின்றாங்க. 82க்கு பாருங்க, அந்த உம்மு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வரும். ஸோ கடைசி ஆப்ஷன் சரி. பொறுத்துக முழுங்கிசை நெடுநிலை குலாத்து வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பொறுத்துறதுன்னு பாருங்கள். 83க்கு வந்து 4312 அதாவது இந்த முழுங்கிசைனா வினைத்தொகை, நெடுநிலை அப்படின்னா அது வந்து பண்பு தொகை, குலாத்துன்னு இருக்கு இல்லையா அது வந்து செய்யுளிசை அளபடை, இந்த வாயில் வருது இல்லையா அது வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் சரியாக இருக்கும். செவ்விலக்கியத்தின் தலைநகராக திகழ்வது எதுன்றாங்க. கண்டிப்பாக அது வந்து சங்கமலத்தை நம்ம மதுரை அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ மதுரை என்பதே 84க்கு வந்து ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து சொற்பொருள் தருக முருகியம் அப்படின்னு என்னான்னு கேட்குறாங்க. 85 வந்து குறிஞ்சிப்பாறை. நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்றாங்க. 86க்கு வந்து பாருங்கள், 143 சொல்லுவாங்க. ஸோ 143 துண்ணக்காரர் என்பது யாரை குறிக்கும்ன்றாங்க. ஸோ 87 வந்து இது யாரை குறிக்கும்னா துணி நெய்பவர் அப்படின்றத குறிக்கும். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் என்ன அப்படின்றாங்க. ஸோ 88 வந்து சீவக சிந்தாமணி என்பதே விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். சீவக சிந்தாமணி காப்பியத்தின் உட்பிரிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட உட்பிரிவு என்னன்னா இளம்பகம். தொல்காப்பியர் கூறும் புறத்தனைகளில் பொருந்தாது எது அப்படின்றாங்க. இதில் வந்து எது வந்து பொருந்தல் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 90க்கு வந்து கரந்தை. வெண்பா எந்த ஓசை உடையது அப்படின்றாங்க. வெண்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை. தெலுங்கு மொழியின் முதல் இலக்கண நூல் எது அப்படின்றாங்க. 92 பாருங்கள், ஆந்திர பாஷா பூசணம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இ ஆப்ஷன் வந்து சரி. கொல்லுதல் என்பது முதல்நிலை தெரிந்த சொல் எது அப்படின்றாங்க. 93க்கு வந்து பாருங்கள், கோல்னு இருக்கு இல்லையா. ஸோ தேர்ட் ஆப்ஷன், தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள் உடையது அப்படின்றாங்க. 94க்கு வந்து பாருங்கள். ஸோ 94க்கு வந்து 3.
உரி சொற்கள் செயலுக்கு உரியன என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ 95 வந்து பார்த்தீங்கன்னா நன்னூலார் தான் சொல்லியிருக்காரு. ஹிஸ்டரிஸ்ன்றது சொற்பொருள் தருக அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து 96 என்னென்னா அது கலிமுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கலிமுகங்கள் சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்றாங்க. சிந்துக்கு தந்தை என்று போற்றப்பட ஒரு யார்ன்றாங்க. ஸோ இது வந்து பாரதியார்னு வரும். சமணி வந்து அண்ணாமலையார் அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து எதுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுவர் வந்து பாரதியார், ரைட்டா? காவடி சிந்துன்னு வந்தால் அண்ணாமலையார் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். காஞ்சி என்பதன் பொருள் யாது அப்படின்றாங்க. ஸோ 98 வந்து பார்த்தீங்கன்னா நிலையாமை அப்படின்றதான் பொருள். பொருந்தாத வந்து பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க, குற்றியல் உகரம். இதுக்கு வந்து பொருந்தாத வந்து நம்ம சொல்லணும்னா 99 வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை அப்படின்றது பொருந்தலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சீர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீர்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஸோ 100 கேள்விகள் பார்த்துருக்கோம், ஏற்கனவே படித்து முடிச்சிருந்து இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, 9th இலக்கணம் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செல்ஃப் எவால்யூஷன் மாதிரி உங்களுக்கு நீங்களே மதிப்பீடு செய்வதற்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.